ஹாய் மா. ஹாய் மா, இன்னைக்கு ஜெயரேகா சேனல்ல நம்ம என்னமா சொல்ல போறோம் மா? வெயில் ரொம்ப அடிக்குதுமா, என்னமா பண்றது? வெயில்ல இருந்து நம்மள எப்படிமா தற்காத்துக்கிறது? வெயில் காலத்துக்கு நம்மள தற்காத்துக்கிறதுக்கு நாம தான் முயற்சி எடுக்கணும். வெயில் கிட்ட போய் சொல்ல முடியுமா? வெயில நீங்க கொஞ்சமா வெயில் அடிக்க, ஆமா, சூரியன் கிட்ட போய் சொல்ல முடியாது, கிட்ட போய் நம்ம சொல்லவே முடியாது. அதனால நம்ம நாமளே பாதுகாத்துக்கணும். இப்ப வயசானவங்க எல்லாம் வந்து இப்ப மலச்சிக்கல்லாம் வரும். இந்த வெயில் காலத்துல வயசானவங்களுக்கோ குழந்தைங்களுக்கு எல்லாம் மலச்சிக்கல் வரும். அதனால டெய்லி ஒரு கீரை சமையல்ல சேர்த்துக்கிறது. அதே மாதிரி வாழைத்தண்டு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாழைத்தண்டு, அது சமையல்ல வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு கூட்டு, வாழைத்தண்டு சூப்பு, எதுனா நீங்க வச்சு பண்ணிக்கோங்க. அடுத்து டெய்லி குழந்தைங்களுக்கு ரெண்டு தடவை குளிக்க வைங்க. நம்மளே கூட காலையில ஒரு வாட்டி நல்லா சோப்பு போட்டு குளிச்சிட்டோம்னா சாயந்தரம் வந்து வெறும் தண்ணி ஊத்திக்கலாம். சும்மா ஒரு அரை பக்கெட் தண்ணியில கூட நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தண்ணி ஊத்துங்க. தண்ணி இல்ல, தண்ணி கஷ்டம், தண்ணி கஷ்டம் வரதா செய்யும். ஏன்னா ஏப்ரல் மேல எல்லா இடத்துலயும் இருந்தாலும் ஒரு அரை பக்கெட் தண்ணி சாயந்தரத்துல ஒரு வாட்டி குளிங்க. குழந்தைங்களை குளிப்பாட்டி விடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா காட்டன் துணியா போடுங்க. நீங்கள பெரியவங்களும் காட்டன் ட்ரெஸ்ஸா போடுங்க. இந்த வெயில் ரெண்டு மாசத்துக்கு நல்ல வெயில், வெயில் இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது இப்ப காரம் புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. சமையல்ல நீர் சத்து உள்ள காயா சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்க கத்து கொடுங்க. நீர்மோர், அதாவது வந்து மோரை தண்ணியா அதை டம்ளர்ல குழந்தைங்களுக்கு கொஞ்சமா சால்ட் போட்டு கொடுங்க. இந்த முலாம்பழம், வெள்ளரி பிஞ்சு, அப்புறம் இந்த தர்பீஸ், இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. எலுமிச்சைப்பழம் ஜூஸ், கரும்பு ஜூஸ், எல்லாம் என்னென்ன ஜூஸா சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க. இந்த திராட்சை வாங்கி கொடுங்க. குழந்தைங்க அழகா சாப்பிடுங்க. இளநீர் நுங்கு கூட குடிக்கலாம். எல்லாமே சாப்பிடலாம். இந்த வெயிலுக்கு எல்லாமே சாப்பிடலாம். மத்தியானத்துல இந்த வெயில் காலத்துல அதிகமா பசிக்காது. அப்ப நம்ம தர்பீஸ் நீ வாங்கி சாப்பிட்டா வயிறு நமக்கு வந்து ஒரு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். இப்ப வயிறு ஃபுல்லாயிடும். இப்ப தர்பீஸ் பழம் ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாயிடும். முதல்ல சாப்பாடு கூட நமக்கு இறங்காது. அதாவது தர்பீஸ் நிறைய சாப்பிடுங்க, நிறைய மோர் குடிங்க. இந்த வெயிலுக்கு இதுதான் ரொம்ப நல்லது. ஆயில் ஐட்டம் இந்த மாதிரி இந்த நான்வெஜ் சாப்பிடறவங்களா தயவு செஞ்சு இந்த வெயிலுக்கு அதிகமா சாப்பிடாதீங்க. கொஞ்சம் குறைச்சிக்கணும் கண்டிப்பாக. அவங்க எப்படியும் ஆனா குறைச்சிக்கோங்க. காரத்தை வீட்டுல சமைக்கும் போது இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறீங்கன்னா இப்போ வெயில் காலத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டு குழம்பு வைங்க. பொரியல் அது மாதிரி கம்மியாக காரம் போடுங்க. அதனால இப்போ வெயிலுக்கு இதுதான். எங்கே பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு இந்த நேரத்தில் ஜாண்டிஸ் வரும். எங்க பார்த்தாலும் அம்மா போடும். அதனால குழந்தைங்களை வெயிலே அனுப்பாதீங்க, வீட்டுக்குள்ளவே வச்சுக்கணும். ஆமா ஆமா, பசங்களுக்கு வேற இப்ப லீவ் வேற விட்டாச்சு. வெயில விளையாடவே விட, சாயந்தரத்துல குழந்தைங்கள பார்க்குக்கு கூட்டிட்டு போங்க. காத்தோட்டமா இல்ல, சில பேர் மாடி இருக்கும், மாடியில குழந்தைங்கள விளையாட விடுங்க. குழந்தைங்க நல்லா விளையாடட்டும். வெயில் இல்லாதப்ப விளையாட விடுங்க. சாயந்தரத்துல குழந்தைங்களை வீட்லயே போட்டு அடைக்காதீங்க. நல்லா வெளியே ஃப்ரீயா நீங்க கூட இருங்க. குழந்தைங்களுக்கு சேஃப்டியா தனியா குழந்தைங்களை விடாதீங்க. அப்பாவோ அம்மாவோ கூடவே இருந்து குழந்தைங்களை பாத்துக்கோங்க. ஆமா, நிறைய பேர் இந்த ஃப்ரிட்ஜ் தண்ணி எல்லாம் குடிக்கிறாங்கம்மா, அதை விட மண்பானை தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லது. தண்ணி ஊத்தி வெற்றி வேர் போட்டு அதை போட்டு நல்லா சில்லுன்னு அதை குடிக்கலாம். குழந்தைங்களுக்கோ கொடுக்கலாம். அது ஒன்றும் பண்ண, மண்ணு கீழே போட்டுட்டு பானையை வைங்க. நல்லா சில்லுன்னு இருக்கும். பானை மேல ஒரு வெள்ளை துணியை நல்லா நினைச்சு பானையை சுத்தி மேல போட்டீங்கன்னா தண்ணி இன்னும் சில்லு சில்லுன்னு இருக்கும். அந்த தண்ணி குடிங்க. ஃப்ரிட்ஜ் அது எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் சளி பிடிக்காது. ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிச்சா சளி பிடிக்கும். தண்ணி எடுத்து குடிப்பாங்க. நீங்க வெந்நீர் ஆற வச்சு கூட பானையில ஊத்திக்கலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்களா இருக்குன்னா அப்படி கூட செய்யலாம். அந்த மாதிரி குடிங்க. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கூட காட்டன் ட்ரெஸ்ஸா போடலாம். ஆமா, காட்டன் ட்ரெஸ் தான் குழந்தைங்களை போட. பெரியவங்க காட்டன் போடவே, காட்டன் நைட்டி தான் போடணும். இந்த டைட் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது இந்த வெயிலுக்கு. இப்ப வேண்டாம். வெயில நிறைய பெரியவங்களும் சரி சின்ன குழந்தைங்க சரி வெயில தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. வயசானவங்க ஒரு 9 மணில இருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் வெளியவே வராதிங்க. மயக்கமா இருக்கும், ப்ரெஷர் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க இவங்கெல்லாம் தயவு செஞ்சு வெளியே தலையே காட்டாதீங்க. வீட்டுக்குள்ளவே இருங்க இந்த வெயிலுக்கு ஒரு 2 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் நார்மல் வெயில் குறைஞ்சிட்டோடனே நம்ம வெளியே வரலாம். இப்ப வயசானவங்களுக்குலாம் எனக்கு கூட வெயில்ல நான் வெளியவே போறது கிடையாது. சாயந்தரம் 5:30 அப்படியே கோயிலுக்கு போவேன். அதனால வெளியே பார்க்கு கூட போலாம். மரத்துக்கு அடியில உட்கார்ந்தா கூட நல்லா இதுவா இருக்கும். மாடி படியில கூட படிக்கட்டு மாடியில கூட ஏறி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் காத்து வாங்குறோம். அத மாதிரி செய்யுங்க. வெயில செஞ்சு வயசானவங்க போகாதீங்க. நல்லா நீர் சத்து உள்ள காய்கறிலாம் சாப்பிடுங்க. டெய்லி கீரை சாப்பிடணும் இல்லமா? முக்கியமா கீரை வாழைத்தண்டு இதை டெய்லி சாப்பிடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாயா. சில பேர் சொல்லுவாங்க வாழைத்தண்டு அறிய எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதனால அதெல்லாம் பார்க்காதீங்க. வாழைத்தண்டுல நார் வரும். அந்த நாரை எடுத்து நல்லா கையில இது பண்ணா தண்ணி போயிடும். அந்த நாரை வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி விளக்கேத்துறீங்கன்னா அவ்வளவு விசேஷம். வாழைத்தண்டு வாங்கினா நான் அந்த நாரை எடுத்து போடவே மாட்டேன். திரிச்சு அப்படியே நிழல காய வச்சு விளக்கேத்துங்க, ரொம்ப விசேஷம். அதனால வாழைத்தண்டு சாப்பிடுங்க. வாழைத்தண்டு சூப் பண்ணுங்க. வாழைத்தண்டு பொரியல் கூட்டு
எல்லாம் வாழைப்பழமும் டெய்லி சாப்பிடணும்லமா நைட்டு சாப்பிடுங்க குழந்தைங்க. அப்பதான் இது வராது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப மலச்சிக்கல் வரும் இந்த வெயிலுக்கு, அதனால தண்ணி நிறைய குடிங்க. வேர்வை கூட நிறைய வரும், நல்லது. கொஞ்ச நாள் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேன் ஆஃப் பண்ணி, நிறைய பேர் வேர்வை போகணும்ன்றதுக்காக சென்ட் எல்லாம் அடிக்கிறாங்க. அப்படி எல்லாம் அடிக்காம இந்த சந்தனம் மஞ்சள் அதெல்லாம் முகத்துக்கு போடலாம். வேர்வை கொஞ்ச நேரம் விடலாம், ஃபேன் காத்துலயே கொஞ்சம் வேர்வை விடாது. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க, வேர்வை விடும் உடம்பெல்லாம். அதுக்கப்புறம் வேர்வையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேன் போட்டுக்கலாம், இல்ல வெளியே கூட காத்தோட்டம் பண்ணிக்கலாம். இந்த வெயிலுக்கு பன்னீர் சந்தனம் கூட முகத்துல போட்டுக்கலாம், விடுங்க. எல்லாமே நல்லது, அதெல்லாம் நல்லதுதான். பாலோட ஏடு இருக்கும், அதை முகத்துக்கு போடுங்க. அதெல்லாம் போட்டா முகம் குளிர்ச்சியா இருக்கும், நல்லா இருக்கும். தலைக்கு தலை குடிக்கும் போது இந்த ஷாம்பெல்லாம் போடாதீங்க. இந்த எலுமிச்சை பழம், இந்த கத்தாழை கூட போடலாம், நெல்லிக்காய் போடலாம். இப்ப சளி கூட பிடிக்காது, அரைச்சிட்டு போடுங்க. அப்புறம் இந்த எலுமிச்சை பழம் நல்லா இது பண்ணிட்டு போடுங்க. வெந்தயத்தை ஊற வச்சு போட்டீங்கன்னா அது குளிர்ச்சி. இந்த சித்திர மாசம் இந்த ஏப்ரல் எல்லாம் அதெல்லாம் பண்ணலாம், ஒன்னும் பண்ணாது. உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு எப்பவுமே தலையில எண்ணெய் வைங்க. ஆமா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், தேய்ச்சி குளிங்க. சில பேர் எனக்கு பழக்கம் இல்லைன்னா கூட டெய்லி எப்பவுமே தலையில எண்ணெய் வச்சுட்டு இருங்க. காய விடாதீங்க, மண்டை காஞ்சதுன்னா உடம்புல நோய் வரும். நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கணும், நம்ம நாம தான் பாத்துக்கணும். ஆமாமா, ஃப்ரூட்ஸ் கூட நிறைய சாப்பிடலாம், பழம் வாங்கி சாப்பிடலாம். வசதி இருக்கவங்க நல்ல டெய்லி சாப்பிடலாம், வசதி இல்லாதவங்க வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. டெய்லி பழம் தான் சாப்பிடணும் இல்ல, நம்மளால வீட்டுல என்ன முடியுமோ அதை செஞ்சு. காய்கறியில கூட காய்கறி பழம், வீட்டுல இருக்க நட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீங்க சேஃப்டியா இருங்க இந்த வெயில் போற வரைக்கும். ஆமாமா, நல்ல தகவல் சொன்னீங்க. ஓகேமா, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இன்னொரு வீடியோல நானும் எங்க அம்மாவும் மீட் பண்றோம். பாய்மா, பாய்.